ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை, செப்டம்பர் மாதத்திற்குரிய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேண்டும் பரநாவியே, இறங்கும் சோடராய் மேவியே, வரவேண்டும் பரநாவியே, இறங்கும் சோடராய் மேவியே, மருளாம் பாவம் மரோமியமக்கு, மருளாம் பாவம் மரோமியமக்கு, பரநாவியே, இறங்கும் சோழராய் மேவியே, வரவேண்டும் பரநாவியே, இறங்கும் சோழராய் மேவியே. கர்த்தர்தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 129 சங்கீதம் நாம் எடுத்துக்கொள்வோம். யாஷர் ஜபக்குழு பாடியதான 129 சங்கீதம், அதில் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட வாக்கியம் வாக்குத்தத்த வார்த்தையாக விவரித்து காண்பிக்கப்படுகிறது. 129 சங்கீதம் 4 வசனத்தில், கர்த்தரோ நீதி உள்ளவர். இதுதான் கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுக்கிற முக்கியமான வாக்குத்தத்த வார்த்தை. பிரியமான பிள்ளைகளே, ஆகஸ்ட் மாதத்திலே 26 தேதி ஒரு குறிப்பிட்ட வேதாகம கல்லூரியிலே பட்டமளிப்பு விழாவில் செய்தி கொடுக்க என்னை அழைத்திருந்தார்கள். சீஃப் கெஸ்டாக அழைக்கப்பட்டிருந்தேன். அன்றைக்கு அந்த கிராஜுவேட் ஆகிறதான பட்டதாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட சங்கீத வார்த்தை மிகுந்த பிரயோஜனமாக இருந்ததை தொடர்ந்து நான் கேள்விப்பட்டு கொண்டிருந்தேன். நான் ஜெபித்த பொழுது இதே சங்கீதத்தை யூடியூப் வாயிலாக வாக்குத்தத்த வார்த்தையாக பேச கர்த்தர் நமக்கு இந்த நாளை அனுமதித்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. 129 சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்கப் போகிறோம். நான் சொல்லுகிற வண்ணமாக சபையார் எனக்கு ஒத்துழைக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். முதல் 3 வசனத்தை நான் வாசிப்பேன். 4 முதல் 8 வரை நீங்கள் வாசிக்க வேண்டும். நீங்கள் மட்டும் வாசிக்க வேண்டிய வசன பகுதி 4 முதல் 8 வரை. ஆயத்தமாக இருங்கள். என் சிறு வயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறு வயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். சபையார் அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். 129 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசித்தோம். இந்த சங்கீதத்தை எழுதிய பின்னணியை சுருக்கமாய் சொல்லி வசனத்திற்குள்ளாய் உங்களை அழைத்து செல்ல விரும்புகின்றேன். கவனிப்போம். 70 இந்த கர்த்தருடைய ஜனங்கள் தாங்கள் செய்த பாவத்திற்காக பாபிலோன் சிறையிருப்பிலே காணப்பட்டார்கள். 70 முடிந்து எஸ்ரா, நெகேமியா, செருபாவேல் போன்ற தலைவர்களுடைய அந்த நடத்துதலிலே அவர்கள் புறப்பட்டு மறுபடியுமாக எருசலேம் வந்து அலங்கத்தை கட்டி தேவாலயத்தை கட்டுகிற காரியத்தை செய்தார்கள். இந்த குறிப்பிட்ட புதிய தேவாலயத்தை கட்டுகிற பணி நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில்
அங்கிருந்த யாஷர் ஜபக்குழுவினர் உள்ளத்தை உருக்கும் வண்ணமாக பாடிய சங்கீதங்கள் நிறைய உண்டு. அதில் ஒன்றுதான் இந்த 129 சங்கீதம் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த பின்னணியை குறித்து நாம் பார்த்தோம். மாறி மாறி கர்த்தரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக நாம் வாசித்தோம். இப்பொழுது முதல் 2 வாசிக்க நாம் கேட்போம். 129 சங்கீதம் முதல் 2. என் சிறு வயது தொடங்கி அநேகம் தர என்னை நெருக்கினார்கள். வாசிங்க. என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியோ என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள். என் சிறு வயது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கியும் என்னை அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார்கள். சற்று கவனிங்க. என்னை, என் சிறு வயது, இந்த வார்த்தை முழு இஸ்ரவேல் சமுதாயத்தை குறிக்கிற வார்த்தை. யாஷர் ஜபக்குழுவினர் 70 முன் பாபிலோனில் நடந்த அநேக போராட்டங்களை நேரில் பார்த்த முதியவரும் உண்டு, அப்பொழுது வாலிபராக இருந்து வயோதிபராக இருக்கிறவர்களும் உண்டு. எல்லாரும் அதை நினைத்தவர்களாகத்தான் சங்கீதத்தை பாடுகிறார்கள். முழு இஸ்ரவேலையும் ஒரு மனிதனாக கருதி என் சின்ன வயசிலிருந்து என்னை நெருக்கினார்கள், நெருக்கி நெருக்கியும் கூட என்னை மேற்கொள்ளவில்லை என்று கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஒரு முக்கியமான கேள்வி. சில சமயத்தில் நான் எத்தனை வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா என்று ஆரம்பிப்பீர்கள். உட்கார்ந்து கேட்க ஆரம்பித்தால் மணிக்கணக்காக பேசுவீர்கள். உண்மைதான். ஒரு கேள்வி, கஷ்டங்களை பட்டோம் என்று அடுக்குகிறோமே, நம்மிடத்தில் குறையில்லாமல் இருந்ததா? குறைகள் உண்டு. ஆனால் நம் ஆண்டவர் நம்முடைய அநேக குறைகள் மத்தியிலும் அவைகளை பாராதபடிக்கு மற்றவர் நம்மை நெருக்கினாலும் எவ்வளவாய் அணைத்து ஆசீர்வதித்து பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார், அதை விளக்குவதுதான் இந்த சங்கீதம் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இத்தனை கஷ்டங்களை கடந்து வந்த நாம் 4 கர்த்தரோ நீதி உள்ளவர் என்று அறிக்கை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். வாசிக்கலாம். முதல் 2 வாசித்தோம். குறைகள் இல்லாமல் இல்லை. இந்த குறிப்பிட்ட நெருக்கம் ஏற்பட காரணம் என்னவென்று பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3 எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:15 வாசிக்க நாம் கேட்போம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இங்கேதான் ஆரம்பிக்கிற பிரச்சனையே. ஆதாம் ஏவாள் பாவத்தில் வீழ்ந்த சமயத்தில் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்ப முன்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். சத்துருவை பார்த்து, சர்ப்பத்தை பார்த்து பேசுகிறார் ஆண்டவர். என்ன சொல்லுகிறார்? உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன் என்ற வார்த்தையை கர்த்தர் சொல்லுகின்றார். ஸ்திரீயின் வித்து என்கிற கிறிஸ்துவை குறித்தும் சொல்லுகிறார். நடக்கிற நிகழ்ச்சி என்ன? கிறிஸ்துவாகி அவர் உன் தலை நசுக்க போகிறார். அதற்கு முன் இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாய் வருவார், சிலுவையில் அறையப்படுவார். நீ அவர் குதிகாலை நசுக்குகிறது போல இருக்கும். குதிகால் நசுக்கினால் திரும்ப பிழைக்கிறது போல 3 என் குமாரன் உயிரோடு எழுந்திருப்பார். ஆனால் அதுக்கு பிறகு தமது பகிரங்கமான வருகையிலே பிசாசே உன் தலை நசுக்குவார், அதுக்கு பிறகு நீ இருக்கவே மாட்டாய் என்று ஆதியாகமம் 3:15 தேவன் கம்பீரமாக முதல் தீர்க்க தரிசன வசனத்தை உரைக்கிறதை பார்க்கின்றோம். இங்கே தான் ஆரம்பிக்கிறது. இஸ்ரவேலிலே கிறிஸ்து பிறக்கப் போகிறார். சிறு வயதிலிருந்து எப்படி நெருக்கம் வந்தது என்று பாருங்கள். ஆதியாகமத்தில் 4:8 பார்க்கும் பொழுது காயனுக்கு தெரிந்து விட்டது, ஆபேல் மூலமாகத்தான் இந்த சந்ததி வரப்போகிறது என்று அறிந்த சாத்தான் காயினை தூண்டி ஆபேலை கொலை செய்விக்கிறான். ஆபேல் இறந்த பிறகு ஏவாள் சொல்லுகிறார்கள், காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு இன்னொரு குமாரனை கொடுத்தார் என்று சேத் என்று பெயர் வைத்தார்கள். அவருக்கு ஏனோஸ் பிறந்தார். மறுபடி ஜனங்கள் கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். ஆனாலும் நாட்கள் செல்ல 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 உலகமெங்கும் பாவம் அக்கிரமம் பெருகி கொண்டுதான் வந்தது. இந்த குடும்பங்களிலே எந்த குடும்பத்தில் இயேசு பிறக்கப் போகிறார்? பிசாசுக்கு ஒரு வேடிக்கையாகத்தான் இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தர் கண்களிலே கிருபை கிடைத்தது.
நோவா குடும்பத்தை கத்தர் பேழையில் ஏற்றி ஜலப்பிரளயத்தின் மத்தியில் குடும்பத்தை கத்தர் காப்பாற்றினார். அதற்கு முன் ஏனோக்கு எங்கு பிரசங்கியார் வருகை குறித்து அறிவித்து கொண்டே இருந்தவர் காணப்படாமல் போனார். ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள், ஏனோக்கு என்கிற வார்த்தைக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன் என்பது பொருள். ஒன் ஹூ இஸ் டெடிக்கேட்டட், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். கவனிக்கிறீர்களா? ஏனோக்கு திடீர்னு காணாமல் போயிட்டார். அப்படித்தான் ரகசிய வருகை வரும்பொழுது நீங்களும் நானும் காணாமல் போய்விடுவோம். உபத்திரவத்தின் காலம், மகா உபத்திரவத்தின் காலம் 7 வருஷம் உலகத்தில் நடக்கும். இந்த குறிப்பிட்ட நாட்களில் ஆண்டவர் யூதர்களுக்கு பாதுகாப்பாக இரட்சிப்பின் பேழையாக கிறிஸ்துவை வைப்பார் என்பது உண்மை. சற்று கவனிப்போம். நோவா குடும்பத்தினர் உலகத்திலே வலிகி பெருகி வாழுகிற சமயத்தில், இந்த நோவா குடும்பத்திற்கு பிறகு பார்த்தா உலகமெங்க விக்கிரக ஆராதனை காணப்பட்டது. ஆனால் எந்த குடும்பத்தில் இயேசு வரக்கூடும்? பிசாசன் வேடிக்கை பார்வையது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆதியாம் 12 அதிகாரத்தில், ஆபிராமை ஆபிரகமாக்கினார், சாராயை சாராளாக்கினார். நிச்சயமாக இந்த ஆபிரகம் சாரால் மூலம் வாக்கு பண்ணப்பட்ட கிறிஸ்து வருவார் என்று அறிந்த பிசாசானவன் சாராளையே தூண்டிவிட்டு ஆகாரை கல்யாணம் பண்ணபடிக்கு செய்தான். ஆனாலும் கூட கர்த்தர் அந்த இடத்துல ஒரு நாளும் வாக்கு திட்டத்தில் குறைந்து போகவில்லை. இஸ்மவேல் பிறக்கிற சமயத்தில் ஆபிரகாமுக்கு 86 வயது, ஈசாக்கு பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு 100 வயது, ஆக மூத்த மகனுக்கு 14 வயது இருக்கிற சமயம். ஈசாக்கு குழந்தையாக 2வது குழந்தையாக பிறந்திருக்கின்றார், வாக்கு பண்ணப்பட்டவர். ஆனால் தேவ நோக்கம் என்ன தெரியுமா? யோவான் 8:35 சொல்லுகிறபடி வாக்கு பண்ணப்பட்ட குமாரன் வீட்டில் நிலைத்திருப்பார், அடிமையானவன் நிலைத்திருக்க மாட்டான் என்று கிறிஸ்து சொன்ன வண்ணமாக நாட்கள் வந்தன. இந்த ஈசாக்குக்கு 2 வயது ஆனது. பொதுவாக யூத ஸ்திரீகள் தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது 4 வருஷம் குழந்தைகளுக்கு கொடுக்கிற பழக்கம் உண்டு. 90 வயதுக்கு மேற்பட்ட இந்த சாரா அம்மாவுக்கு அதிகமாக பலன் கிடையாது. ஆக 2 வருடத்திலேயே அந்த ஈசாக்கு குழந்தைக்கு பால் மறக்க பண்ணியதாக சரித்திரம் சொல்லுகிறது. நடந்தது என்ன தெரியுமா? ஈசாக்கு 2 வயது குழந்தை, இஸ்மவேல் அந்த நேரத்தில் 16 வயதாக இருக்கின்றான். பிரச்சனை வருகிறது. இஸ்மவேல் ஈசாக்கை பரிகாசம் பண்ணுகின்றான். நடந்தது என்ன? கர்த்தர் இஸ்மவேலையும் அவன் தாய் ஆகாரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பினார். இதை குறித்து பவுல் சொல்கிற வார்த்தையை நாம் கேட்போமா? கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். கலாத்தியர் 4வது அதிகாரம் 28-29 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். நீங்களும் நானும் ஈசாக்கை போல வாக்கு பண்ணப்பட்ட பிள்ளைகளாக இருக்கின்றோம். மாம்சத்தின்படி பிறந்த இஸ்மவேல் என்பவன் ஆவியின்படி பிறந்த ஈசாக்கு துன்பப்படுத்தியது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அர்த்தம் புரியுது உங்களுக்கு என்னன்னு? பைபிளை கையில் எடுத்து ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்குள்ள வந்த பிறகுதான் அநேக நெருக்கங்கள் போராட்டங்கள் வரும். இதுக்கு முன்ன நீங்க எப்படி இருந்தீங்க? இஸ்மவேல் மாதிரி மாம்சத்தில் இருந்தீங்க. என்னைக்கு நீங்கள் ஈசாக்கு மாதிரி வாக்கு பண்ணப்பட்ட பிள்ளையாக மாறிட்டீங்களோ டக்குன்னு பாருங்க, இஸ்மவேல் பரியாசம் பண்ண ஆரம்பிப்பான், வேதனைப்படுத்த ஆரம்பிப்பான், நிந்திக்க ஆரம்பிப்பான். அன்றைக்கு நடந்தது இன்றைக்கும் நடக்கிறது. என் அன்பு பிள்ளையே, சிறு வயது துவங்கி உன்னை நெருக்கினார்கள், நெருக்கி மேற்கொள்ளாமல் போனார்கள். அன்றைக்கு ஆபேல் நாட்களிலிருந்தே பார்க்கிறோம் அநேக போராட்டங்கள். ஆனாலும் இந்த குறிப்பிட்ட வாக்கு திட்டத்தை வியர்த்தமாக்க முடியவே இல்லை. வாசிக்கலாம் தொடர்ந்து. நம்ம இவ்விதமாய் கர்த்தர் ஆபிரகாம் குடும்பத்தை ஆஸ்வதித்து கொண்டே வரும்பொழுது கவனிப்போம். ஈசாக்கு இருக்கிற 8 பிள்ளைகள், மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோபு. இப்போ நடந்தது என்ன? யாக்கோபு மூலமாக கிறிஸ்து வருவார் என்று அறிந்திருந்த பிசாசானவன் இந்த குறிப்பிட்ட கவனிக்க இளைஞனை நெருக்க ஆரம்பிக்கின்றான். எப்படி? யாக்கோபை எப்படியாயும் கொலை செய்வதற்கான திட்டம். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கிறோம், கேட்போம். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த
இருந்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். ஒரு பக்கம் மூத்த சகோதரன் அண்ணன் ஏசா யாக்கோபை கொலை செய்வதற்காக உள்ளத்தில் திட்டம் வைத்திருக்கின்றான். மறுபக்கம் நடந்ததுன்னு தெரியுமா? இந்த திட்டத்தை அவன் சொல்லி அறிவித்த பிறகு ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த அடுத்த நிகழ்ச்சிக்கு வருகின்றோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 31:24 வாசிக்க நாம் கேட்போம். ஆதியாகமம் 31:24. மறுபக்கம் மாமனார் லாபான் கொடுக்கிற நெருக்கம். என கண்பான பிள்ளைகளே, யாக்கோபு உள்ளத்தில் அதிகமாய் நெருக்கப்பட்டார். ஆதியாகமத்தில் 3:15 ஆரம்பித்த வாக்கு தத்தம் தொடர்ந்து சந்ததி சந்ததி சந்ததியாக இந்த இஸ்ரவேலுக்கு நெருக்கத்தையே கொடுத்து கொண்டு வந்தது. ஒரு விஷயம் தெரியுமா? உங்களை தேவன் வல்லமையான சாட்சியாக எழும்பி நிற்க பண்ண தீர்மானித்து விட்டார் என்றால், நீங்கள் பிறந்த நாளிலிருந்தே வளர 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 நெருக்கங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, ஒரு பக்கம் அண்ணனுடைய சதி திட்டம், மறுபக்கம் லாபானுடைய மாமனாருடைய கோபம். ஆதியாகமம் 32 வரும்பொழுது 27 வாசிக்கலாம் கேட்போமா? ஆதியாகமம் 32:27. அவர் உன் பெயர் என்னவென்று கேட்டார். யாக்கோபு என்று சொன்னார். தமிழ் அப்படி தான் இருக்கு, ஆனால் எவரைய முடியல. யாகோ யாகோ யாகோப் என்று சொல்லி 3 கதறுகிறான் இந்த யாக்கோபு. ஏன் தெரியுமா? அவன் வாழ்க்கையை நினைத்து பார்த்தார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சிறு வயதை துவங்கி நெருக்கிறாங்கன்னு சொல்லுவீங்க, குறையில்லாமல் இருக்குமா? நம்மிடத்திலும் குறை உண்டு. நடந்தது என்ன தெரியுமா? ஈசாக்கு கண்கள் தடவி கொண்டிருக்கிறார் என்பதற்காக ஏசாதான்னு பேரை மாற்றி ஆசீர்வாத்து வாங்கின யாக்கோவுக்கு கர்த்தர் சரியான பாடம் வச்சிருந்தார். கண்கள் ரெண்டும் சரியாக தெரியாததுனால அப்பாவை ஏமாத்தின யாக்கோபு 2 கண்ணு தெரிஞ்சே பொண்ணு விஷயத்தில் ஏமாந்துட்டார். நடந்தது என்ன? மாமனார் லேயாளை கொடுத்து ஏமாற்றினார். யாக்கோபை கர்த்தர் உணர வைத்தார். நாட்கள் வந்தன, இப்போது கேட்கிறார், என்னை ஆசீர்வதியும் என்று கதறுகிறார். நடந்தது என்ன? தேவன் கேட்கிற அவரை பார்த்து, உன் பெயர் என்ன? என்ன அப்பாகிட்ட ஆசீர்வாதம் வாங்க பெயரை மாற்றி போன, இப்போ அந்த பெயர்லேயே வந்திருக்கிறியா இல்லை ஓன் பெயர்லேயே வந்திருக்கிற என்பது போல் கர்த்தர் கேட்கிறார். மனம் கசந்து அழுகிறார் யாக்கோபு. ஏசா என்கிற பெயர் வரவில்லை, நான் யாக்கோபு ஏமாற்றுகிறவன். இத்தனை பலகீனத்தின் மத்தியிலும் அவன் குறைகள் மத்தியிலும் கூட கர்த்தர் ஆசீர்வதித்து சொல்கிறார், இனிமேல் உன் பெயர் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! அன்றைக்கு இஸ்ரவேல் என்று பெயரை பெற்ற யாக்கோபுடைய குடும்பத்தினர் எபிரேயர் என்று ஆதியாகமத்தின் பக்கங்களிலே இறுதி பக்கங்களில் அழைக்கப்பட்டிருந்தாலும், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1:7 வாசிக்க நாம் கேட்போமா? யாத்ரா 1:7 வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். இந்த குறிப்பிட்ட வசனத்தில் இருந்துதான் இந்த இஸ்ரவேலர் என்கிற காரியம் யாத்ராகமத்திலே அறியப்பட ஆரம்பித்தது என்று விளங்கிக் கொள்ளுகிறோம். ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆதியாகமத்திலே 15:13 கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமை பார்த்து, உன் சந்ததியார் எகிப்திலே 400 மட்டும்தான் உபத்திரப்படுவார் என்று சொன்னார். யாத்ராகமத்திலே 12:40 சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருந்த வருஷம் எகிப்திலே மொத்தம் 430. எதற்கு இதை சொல்ல வருகிறேன் தெரியுமா? 430 குடியிருப்பார்கள், ஆனால் 400 மட்டும்தான் கஷ்டப்படுவார்கள். அதாவது முதல் 30 யோசேப்பு ஆட்சி செய்யும் போதே அவர்கள் கஷ்டப்படுவதே கிடையாது. ஒரு உண்மை நமக்கு விளங்குகிறது. சிறு வயது துவங்கி இஸ்ரவேலை நெருக்குகிற காரியம் இருந்தாலும் எத்தனை வருஷம் கஷ்டப்படுவார்கள், எத்தனை வருஷம் விடுதலையாக இருப்பார்கள், இதையும் தேவன்
முன்னமே தீர்மானித்ததால் காணப்படுகின்றார். சில சமயத்தில் புலம்புகிறோம், எனக்கு இருக்கிற கஷ்டம் தேவனுக்கு தெரியாதா, ஏன் இத்தனை நாட்கள் எனக்கு வேதனை அனுமதித்திருக்கிறார் என்று புலம்புகிறோம். என் அன்பு பிள்ளையே, தெரிந்து கொள்ளப்பட்டு உன் வாழ்க்கையில் எத்தனை வருஷம் கண்ணீர் விடுவாய், எத்தனை வருஷம் விடுதலையாக இருப்பாய் என்று தேவன் முன்னமே எல்லாம் தீர்மானித்திருக்கிறார் என்பதை மிக தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். இப்படித்தான் வேதத்திலே கர்த்தருடைய மகத்துவம் சொல்லப்படுகிறது. சிறு வயதிலிருந்தே ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டார்கள். ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, உபத்திரவத்தின் நாட்கள் முடிவுக்கு வந்த நேரம், யாத்ராமத்தின் புஸ்தகம் 3:3 தான் பைபிளிலேயே அற்புதம் என்கிற வார்த்தை முதன் முதலாக வருகிறதை பார்க்கிறோம். இந்த அற்புதமான காட்சியை காண்பித்தவர் யார், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3:2-3 பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்படுகிறது. அதை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற வார்த்தை என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். தூதனானவர் என்கிற பதம் கிறிஸ்துவை குறிக்கிற வார்த்தை என்று அறிந்து கொள்ளுங்கள். நடந்த நிகழ்ச்சிக்கு வருவோம். தூதனானவர் சொல்லுகிற வார்த்தை என்ன, மோசேயை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் ஒடுக்கி கொண்டே இருக்கிறான், என் ஜனங்களும் ஒடுங்கி போகவே இல்லை. அர்த்தம் என்ன, முச்சடி எரிகிறதை பார்க்கின்றாய், ஆனால் முச்சடி ஒரு நாளும் வெந்து போகவில்லை. இதுதான் அதன் பொருளாகும். பார்வோனின் உபத்திரவம் வேதனை அக்கினியாய் கர்த்தர் காட்டுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை முச்சடியாய் கர்த்தர் காட்டுகின்றார். ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, மோசே அர்த்தத்தை புரிந்து கொண்டார். 910 கழித்து மோசே தரிசனம் கண்ட 910 கழித்து தானியேல் சரித்திரத்திலே வாசிக்கிறோம், அனனியா அசரியா மீஷாவில் 3 இயேசு கிறிஸ்து உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது 3 அக்கினியில் போடப்பட்டார்கள், ஆனால் வெந்து போகவே இல்லை. ஆம், இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் முச்சடியாக வைத்திருக்கிற அற்புதத்தை நாம் பார்க்கின்றோம். மோசே தரிசனம் கண்டு 1522 கழித்து சவுலுக்கு கர்த்தர் இந்த காரியத்தை உணர்த்தினார். தமஸ்கு வீதியில் சென்று கொண்டிருந்த சவுலை கர்த்தர் சந்தித்து சொன்னார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று சொன்னார். சவுல் தன் வாழ்க்கையில் உணர்ந்தார், ஐயோ இஸ்ரவேல் ஜனங்கள் தான் முச்சடி என்று நான் ரவிகள் போதிக்க கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது விளங்கி கொண்டேன், கிறிஸ்தவனும் முச்சடியாகத்தான் இருக்கிறான் என்று சொல்லி. ஆம், ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தர் முச்சடியாக வைத்திருக்கிறார். எரிகிறது போலத்தான் இருக்கும், ஆனால் வெந்து போகவே மாட்டோம். இந்த குறிப்பிட்ட இஸ்ரவேல் ஜனம் சிறு வயதிலிருந்தே கஷ்டப்பட்ட ஜனம். இப்பொழுது பார்ப்போம் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11:1 வரும் பொழுது கர்த்தர் என்ன சொன்னார் என்று பார்ப்போம். ஓசியா 11:1 வாசிப்போம். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். கவனிங்க, இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தானே, அவனை நான் நேசித்தேன். தொடர்ந்து வாசிங்க. எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். தேவன் சொல்லுகிறார், என்னுடைய குமாரனை எகிப்திலிருந்து வரவழைத்தேன் என்று சொல்லுகின்றார். இந்த குறிப்பிட்ட இளைஞன் என்ற வார்த்தை சரியான தமிழ் மொழிபெயர்ப்பிலே வாலிபன் என்று வர வேண்டும். திரும்ப சொல்கிறேன், இஸ்ரவேல் என்கிற இந்த வாலிபனை கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். சும்மா கொண்டு வரவில்லை. 1 Corinthians 10 முதல் 2 சொல்லுகின்றன, இந்த வாலிபன் புறப்பட்டு வரும்பொழுது செங்கடலை கடக்கும் பொழுது செங்கடலை கடந்து வருகிற காட்சிக்கு பவுல் சொல்லுகிற விளக்கம் என்ன, எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். உண்மையில் பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் என்கிற வாலிபன் ஞானஸ்தானத்தை கடந்து வருகிற அனுபவத்தை நாம் காண்கின்றோம். இப்போ வாசிப்போம் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11 எடுத்துக்கொள்வோம். 3 வாசிப்போமா, 3 உண்மைதான். இந்த ஒரு குறிப்பிட்ட எப்ராயிமை, வாலிபனாகவே கொண்டு வரப்பட்ட இவனை கர்த்தர் கைப்பிடித்து நடக்க பழக்குகின்றார். என்ன விஷயம், இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் வந்தார்கள், மறுபடியும் மறுபடியும் பாவத்தில் விழுந்தார்கள். 450 அதாவது அப்போஸ் நடவடிக்கைகள் 13:19 19:20 பவுல் சொல்கிறார், 450 7 புறஜாதி மக்களை கொண்டு தேவன் அவர்களை ஒடுக்குகிற காரியத்தை அனுமதித்தார். மனம் கசந்து அழுவார்கள், எங்களுக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி.
450 வருஷ காலமாக 7 ஜாதிகள் அவர்களை ஒடுக்கினார்கள். ஓசியா 11:3 வாசிக்க கேட்டோம், கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஒரு குழந்தை கீழே விழுந்து திரும்பி வேடிக்கை பார்த்து தடுமாறி வருகிற வரைக்கும் தாய் பொறுமையாக இருக்கிறது போல கர்த்தர் பொறுமையாக இருந்தார். ஆனாலும் நாட்கள் வந்தன. அசீரிய மன்னன் படையெடுத்து ஒரு முறை வந்தான். இஸ்ரவேல் சமுதாயத்தை முற்றிலுமாய் ஒழிப்பதற்கு நினைத்தான். கர்த்தர் ஏசியாவின் நாட்களிலே 37-38 அதிகாரத்தில் ஏசியா சொல்லுகிற விதமாக ஒரே ஒரு சங்கார தூதனை அனுப்பினார். எசேக்கியா ராஜாவின் காலத்திலே அசிரியர் பாளையத்திலே 185,000 பேர் சங்கரிக்கப்பட்டார்கள். அசிரியரை கர்த்தர் ஓட ஓட விரட்டினார். எத்தனை நெருக்கடி, எத்தனை சஞ்சலம், எத்தனை வேதனை, ஆனாலும் இஸ்ரவேலை கர்த்தர் காப்பாற்றி கொண்டே வந்தார். நாட்கள் வந்தன. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தாம் தீர்மானித்தபடியே ஒரு நாள் பாபிலோன் மன்னன் நேபுகாத்நேச்சாரை அனுப்பினார். இந்த காட்சியை தான் 129 சங்கீதம் 3 வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிப்போம், 3 வசனத்தை வாசிப்போம். உலகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். பார்த்தீர்களா, உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுதார்கள். உண்மைதான், சரித்திரம் சொல்லுகிறது லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஆண்கள் பாபிலோன் வருவதற்கு மறுத்தார்கள். பெண்களை எல்லாம் வரிசையாக நிற்க வைத்தானாம் நேபுகாத்நேச்சார். இடுப்புகளிலே கயிறை வரிசையாக சுற்றி 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 ஒரு பெண் தப்பித்தால் எல்லாரும் கீழே விடும்படிக்கு 100,000 பெண்களை வரிசை நிறுத்தி அவர்களை நடத்தி கொண்டே போக ஆரம்பித்தார். ஆண்கள் வருவதற்கு மறுத்தார்கள். ஒன்று செய்தான், பனியன் இல்லாதிருக்கிற ஒரு ஆணை போல மேல் பாகத்திருக்கிற உடையை அவன் கலற்றினான். அத்தனை இஸ்ரவேல் ஆண் மக்களையும் குப்புற படுக்க வைத்தான். முதுகு மேலே தெரியும்படிக்கு அவர்களை மிரட்டுவதற்காக நடந்தது என்ன? சரித்திரம் சொல்லுகிறது நேபுகாத்நேச்சாருடைய படை வீரர்கள் குப்புறப்படுத்திருக்கிற இஸ்ரவேல் ஆண்களுடைய முதுகின் மேல் ஏறி நடந்தார்கள். வாளை வீசிக்கொண்டு நடக்க 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 கழுத்து இடுப்பு முதுகு என்று வெட்டுவிட ஆரம்பித்தது அவர்களுக்கு. ஐயோ என்று அலறினார்கள். பயந்து சில பேர் புறப்பட்டு வந்தார்கள். வர மறுத்தவர்கள் மீது ஏறி நடக்கிற காட்சி, அந்த பட்டயத்தை வெட்டி கொண்டு நடந்து கொண்டிருக்கும் பொழுது தூரத்தில் பார்ப்பதற்கு வயல் நிலத்தை ஏற்கலப்பை பூட்டி உழுகிறது போல படைச்சாலை நீளமாக்கி ஓட்டுகிறது போல 70 முன் அந்த காட்சி காணப்பட்டது. அதைத்தான் சொல்லுகிறார்கள் இஸ்ரவேல் சமுதாயம் சொல்லுகிறது, உழுகிறவர்கள் என் மீது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். இந்த கஷ்டத்தை கடந்து வந்துதான் பாபிலோன் தேசத்திற்கு வந்தார்கள். அங்கும் கூட கர்த்தர் குறிப்பிட்ட அந்த 70 முடிந்த பிறகு நல்ல விடுதலை கர்த்தர் கொடுத்து அவர்களை ஆசுவதித்தார். அவர்கள் திரும்ப வந்தார்கள். ஆனால் மேதிய பெர்சிய ராஜாக்கள் காலத்திலே ஆமானை பிசாசு ஆயத்தம் பண்ணி 127 நாடுகளிலும் யூதரை அழிப்பதற்கான திட்டத்தை கொண்டு வந்தான். ஆண்டவர் எஸ்தரை ஆயத்தம் பண்ணினார். யூதர் அழிக்கப்படாதபடிக்கு, இந்த அருமையான வாலிபன் அழிக்கப்படாதபடிக்கு எஸ்தரை ஆயத்தம் பண்ணினார். அங்கும் கிறிஸ்து தம்மை நிழலாட்டமாய் வைக்கிற காட்சியை பார்க்கிறோம். எஸ்தரின் சரித்திரத்திலே 4:11 சொல்லுகிறது, எஸ்தர் புலம்புகிறார்கள். தன் அண்ணன் மொர்தெகாய் சொல்லுகிறார்கள், ராஜா என்னை அழைக்கவில்லையே, செங்கோலை நீட்டுவதற்கு முன்பதாக உள்ளே பிரவேசித்து விட்டால் மரணம் அல்லவா நேரிடும் என்று சொல்லி. அப்படி கெத்செமனே காட்சிக்கு வாருங்கள். லூக்கா 22:42 சொல்லுகிறது, இயேசு புலம்புகிறார் கெத்செமனே தோட்டத்தில், அப்பா பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் திகைக்கிறார். சரித்திரத்தின் குறிப்பு சொல்லுகிறது, கெத்செமனே தோட்டத்தில் குமாரன் படப்போகிற பாடுகளை பிதாவர் காண்பித்து கொண்டே வந்தார். வியாழக்கிழமை இரவு முழுவதும் படுகிற பாடுகள், வெள்ளிக்கிழமை சிலுவையை தூக்குவது, சிலுவையில் அறையப்படுவது எல்லாம் கர்த்தர் காண்பிக்க காண்பிக்க அவர் வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது. கதறுகிறார், இந்த பாத்திரம் நீங்காதா என்று எஸ்தர் சொன்னார்கள். எப்படி உள்ளே பிரவேசிப்பேன், நான் சாக நேரிடும் என்று கதறினார்கள். அதே சமயத்திலே லூக்கா 22:43 சொல்லுகிறது, வானத்தில் இந்த தூதன் இறங்கி கிறிஸ்துவை பலப்படுத்தினான்.
எஸ்தரின் சரித்திரத்தில் பாருங்கள். எஸ்தர் 4 அதிகாரத்தில் 14 வசனம் சொல்லுகிறது, மொர்தகாய் எஸ்தரை பலப்படுத்துகிறார். யாருக்கு தெரியும் எஸ்தர் இந்த காலத்துக்கு உதவியாக இருக்கும்படிக்கு உனக்கு ராஜமேமை கிடைத்திருக்கலாம், பயன்படுத்திக்கொள். மொர்தகாய் பலப்படுத்துகிறார். லூக்கா 22:42 சொல்லுகிறது, ஆயிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம் சித்தப்படி ஆக கடவுதே. எஸ்தர் 4:16 சொல்லுகிறது, நான் செத்தாலும் சாகிறேன். கிறிஸ்துவின் கெத்செமனை பாடுகளை நிழலாட்டமாக எஸ்தர் சரித்திரத்திலே பார்க்கின்றோம். நடந்தது என்ன? இந்த குறிப்பிட்ட வாலிபன் தப்புவிக்கப்படுகிறான். ஆமான் குடும்பத்தையே கர்த்தர் எஸ்தரை கொண்டு அழிக்கிறான். இந்த வாலிபன் தப்புவிக்கப்படுகிற காட்சியை பார்க்கிறோம். எத்தனை சந்தோஷ பிரியமானவர்களே, இந்த வாலிபனை எந்த அளவுக்கு ஒடுக்க நினைத்தார்களோ அந்த அளவு கர்த்தர் வாலிபனை ஆஸ்வதித்துக் கொண்டே வருகின்றார். சிறு வயதிலிருந்து வாலிபனாய் இருக்கும் பொழுதும் எத்தனை போராட்டங்கள் தெரிந்து கொண்ட தேவன் மிகுந்த கிருபையோடு இஸ்ரவேல் சமுதாயத்தை காப்பாற்றினார். அப்படித்தான் நம்மையும் கர்த்தர் காப்பாற்றுவார். தாயின் கர்ப்பத்தில் பிறக்க முன்பதாகவே எபேசியர் 1:4 சொல்லுகிறபடி உலக தோற்றத்திற்கு முன்னமே முன்குறித்து விட்டபடியினால் தேவன் நம்முடைய எல்லா பருவங்களிலும் கூடவே இருந்து காப்பாற்றி கொண்டே வருகிற தேவனாக இருக்கின்றார். இந்த குறிப்பிட்ட வாலிபனை எவ்வளவு நெருக்கினாலும் இந்த வாலிபனை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. சிறு வயது துவங்கி இந்த வாலிபனை நெருக்கினார்கள். ஒன்று மட்டும் உண்மை, நாமும் கூட தாயின் கற்பத்தில் உற்பவித்து பிறந்தது முதல் இந்த நாட்கள் வரைக்கும் எவ்வளவாய் நெருக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்று மட்டும் சொல்லலாம், நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். அவரனை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன் என்று யோபு 23:10 சொல்லுகிற வண்ணமாக நாமும் சொல்ல முடியும். அப்போஸ்தலன் பவுல் சொன்னான் 2 கொரிந்தியர் 4:8 எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் அடைந்து போகிறதில்லை. எத்தனை நெருக்கம் வந்தாலும் ஒருவேளை உள்ளத்தில் பாரங்கள் இருந்தாலும் வசனமே கம்பீரமான சங்கீதமாக அமைந்திருக்கிறது. ஒரு பெரிய ஒரு பழைய பாடல் ஒன்று உண்டு, உள்ளத்தை உருக்கக்கூடிய வரிகள் நிறைந்த ஒரு பாடல் அது. இந்த பாடலை நாம் இப்பொழுது சேர்ந்து பாடப்போகிறோம். என்னோடு கூட என்னுடைய பேரப்பிள்ளைகளும் சேர்ந்து பாடுவார்கள். பாடுவோம். தொல்லை சொல்லை எனக்கன்பானவர்களே,
ஒரு ஆச்சரியமான உண்மை என்ன தெரியுமா? இத்தனை நெருக்கங்கள் போராட்டங்கள் வந்தும் 129 சங்கீதம் பாருங்கள், 4 வசனம் இப்படி துவங்குகிறது. அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? 129:4. கர்த்தரோ நீதி உள்ளவர். இதைத்தான் கர்த்தர் நம் வாயில் எதிர்பார்க்கிறார். கர்த்தரோ நீதி உள்ளவர். என் வாழ்க்கையில் பலகீனம் உண்டு, எத்தனையோ குறைகள் உண்டு. தேவன் அநேக நெருக்கத்தின் பாதை எனக்கு அனுமதித்தாலும் எனக்கும் அநேக பிரயோஜனமான காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். என்னை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஒன்று சொல்வேன், கர்த்தரிடத்தில் அநீதியே கிடையாது. அவர் நீதி உள்ள தேவனாகவே காணப்படுகிறார். இந்த வார்த்தை நம் வாயில் வரும் பொழுதுதான் பின்வரும் ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. இந்த வசனத்தை மறக்கக்கூடாது. ஒருவேளை கடந்த கால நெருக்கங்கள் போராட்டங்களை நினைவு கூறுகிற நேரம் வரும் பொழுதோ, அல்லது சோர்வான எண்ணங்களை பிசாசு கொண்டு வரும் பொழுதோ, 4 வசனத்தை உச்சரித்து பாருங்கள், கர்த்தரோ நீதி உள்ளவர் என்று எல்லா பிரச்சனையும் மாறும். மறுபக்கம் என்ன சம்பவிக்கும் தெரியுமா? பின்வருகிற வசனங்கள் இந்த அருமையான ஆசீர்வாதத்தை நமக்கு வாக்கு பண்ணுகிறதை பார்க்கலாம். வாசிப்போம். 129 சங்கீதம் 4 வசனத்தை வாசிப்போம். கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. உண்மையிலேயே கர்த்தர் நீதி உள்ளவராக இருந்து துன்மார்க்கர் கயிறுகளை அறுத்தவராய் காணப்படுகின்றார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இஸ்ரவேலை எவராலும் ஒடுக்கி நெருக்கவே முடியவில்லை. எத்தனை அரபு நாடுகள் சுற்றி இருந்தாலும் கூட இந்த நேரம் வரைக்கும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஆதரவாகத்தான் இருக்கின்றார். ஒன்று மட்டும் சொல்லுவோம், என் தேவன் நீதி உள்ளவர். துன்மார்க்கர் கயிறுகளை கர்த்தர் அறுத்தார். எப்படி? கெத்செமனே தோட்டத்தில் இயேசு படுகிற பாடுகளை நிழலாட்டமாக எஸ்தரின் வாழ்க்கையில் காண்பித்து கட்டுகளை அறுத்தார். நீங்கள் இப்படி அறிக்கை செய்யும் போது அடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வாசிப்போம். 129 சங்கீதம் 5 வசனத்தை வசனம் 5. சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். பார்த்தீங்களா, நம்ம யார் யார் பகைத்தாங்களா, வெட்கப்பட்டு பின்னிட்டு திரும்புவது அடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்று வழங்கிக் கொள்ளுங்கள். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. 2 Samuel 15 அதிகாரத்திலே தாவீது அப்சலோமால் துரத்தப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். ஒலிவு மலை மேல் ஏறிக்கொண்டிருக்கிற நேரம் வரும் பொழுது 2 Samuel 15:31-32 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகின்றன. அகிதோப்பை என்கிற உம்முடைய ஆலோசனைக்காரன் அப்சலோம் கூட சேர்ந்திருக்கிறான் என்ற வார்த்தை கேட்டதும் தன் சகாக்களை திகைத்து பார்த்த தாவீது கண்ணீரோடு சொன்னார், தேவனே, அகிதோப்பேலின் ஆலோசனை பைத்தியமாக்குமப்பா என்று சொன்னார். அப்பொழுது அவர் 55 சங்கீதத்தை அங்கு பாடுகிறார். அதிலே 12 வசனம் முதற்கொண்டு 14 வசனம் வரை சொல்லும் பொழுது, என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் பகைஞன் அல்ல, மறைந்திருப்பேனே. யாரவன்? அகிதோப்பேல் என் வழிகாட்டி, என் ஆலோசனைக்காரன். ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டமாய் தேவாலயத்துக்கு போனோம். சில பேர் சொல்லுவாங்க, வேற மக்கள் யாராவது நெருக்கம் கொடுத்தா கூட பரவாயில்ல பாஸ்டர், ஒரே சர்ச்சுக்கு தான் வராங்க, அவங்க தான் நெருக்கம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, கிறிஸ்துவை அறியாத மற்ற மக்களாக இருந்தால் பரவாயில்லை, அவர்களும் சர்ச்சுக்கு ஒன்றா தான் வராங்கம்பாங்க. 55 சங்கீதம் 14 வசனம் சொல்லுகிறது, கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போனோம், ஒரே சபைக்கு தான் போனாங்க. நெருக்கடியை பார்க்கின்றோம் தாவீதின் வாழ்க்கையிலே. அது மட்டுமா, இவ்விதமாய் தாவீது புலம்பி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது 22 வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். 55 சங்கீதம் 22 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமா? 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். புலம்பி அழுது கொண்டிருக்கிற தாவீது காண்டு சொன்னார், தாவீது கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அர்த்தம் என்ன? துரோகம் பண்ணுகிற மக்கள் ஒரே ஆலயத்துக்கு வந்தாலும் அவர்களை அல்ல உன்னைத்தான் ஆதரிப்பார். இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஏசியா தீர்க்கதரிசன் புஸ்தகம் 66:5 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமா? ஏசியா 66:5. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு
படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். எத்தனை மகிழ்ச்சி! நம்மை நெருக்குகிற மக்கள், விரோதமாய் இருக்கிற மக்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொன்னாலும் கூட அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். காரணம், நம் வசனத்துக்கு நடுங்கும் பொழுது அவர் நமக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? எத்தனை நெருக்கங்கள் வந்திருந்தாலும் என் தேவன் நீதி உள்ளவர் என்று நாம் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் மனது உருகுகிற தேவனாக இருக்கிறார். ஒன்று, நம்மை பகைக்கிற மக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். இன்னொரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 129 சங்கீதம் 6 வசனத்தை வாசிக்கும் பொழுது, வசனம் 6, வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் அவர்கள் ஒப்பாவார்களாக, அது வளரும் முன் உலர்ந்து போகும். பார்த்தீங்களா, வீட்டில் அந்த மேலே இருக்கிற கோரையில் சின்ன சின்ன காரைகளில் புல் முளைக்கும், ஆனால் வேர்விட முடியாது, டக்குன்னு வாடிடும். அதான் சங்கீதத்தில் தெளிவாக சொல்கிறாங்க, செழிப்பான புல் போல தெரியும் கொஞ்ச நாளைக்கு. நம்மை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்துகிற துன்மார்க்கர் செழிப்பாக இருப்பது போல தெரிஞ்சாலும் கொஞ்ச நாளைக்குத்தான். தன் அந்திய நாட்கள் வரும்பொழுது பல சங்கீதங்களை தாவீது பாடினார். அதில் ஒரு சங்கீதத்தில் சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். 37 சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். 37 சங்கீதத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை 35 வசனம், 36 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். அதைத்தான் கத்தர் செய்வார். செழிப்பா இருப்பாங்க, ஆனால் தேனா கூட கிடைக்க மாட்டாங்க. 37 சங்கீதத்தில் 25 வசனத்தில் சொல்லுகிறார், என் முதிர் வயதிலே நான் சொல்லுகிறேன், இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன் என்று சொல்லுகிறவர் 35-36 வசனத்தில் துன்மார்க்கன் செழிப்பாக இருக்கிறது போல இருப்பான், ஆனாலும் ஒன்றுமில்லாமல் போவான். இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட துன்மார்க்கரால் எந்த பயனும் இருக்க போவதில்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் புல்லை போல இருக்கிறபடியினால தானிய கதிர் மாறி வந்து அறுவடை மடக்க போகிறதில்லை. வாசிப்போம். 129 சங்கீதம் 7 வசனத்தை வாசிப்போம். 7 வசனம், அறுக்கிறவன் அதனால் தன் கையையும், அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை. தானியத்திலே கதிர் இருக்கும், களைகளிலே கதிர் இருக்காது. புரிந்து கொண்டீர்களா? திரும்ப சொல்லுகின்றேன், கர்த்தர் தெளிவாய் எடுத்து காட்டுவார். இப்படிப்பட்ட ஆட்கள் பிரயோஜனமே கிடையாது. இன்னொன்று தெரியுமா? அந்த காலத்தில் யூதர்கள் அறுவடை செய்யும் பொழுது வழியே போகிறவர்கள் கைகளை உயர்த்தி உங்கள் அறுவடை வாழ்க என்று வாழ்த்துகிறது உண்டு. இது ரூத்தின் சரித்திரம் 2:4 வசனத்தில் வாசிக்கின்றோம். ஆனால் இந்த துன்மார்க்கர் ஒரு புல்லு மாதிரி இருக்கிறதுனால, இதில் கதிர்கள் வராமல் இருக்கிறதுனால போகிறவங்க வரவங்க யார் வாழ்த்த போகிறதில்லைன்னு அர்த்தம். சட்டை பண்ணாமல் போயிட்டே இருப்பாங்கன்னு அர்த்தம். வாசிப்போம். 129 சங்கீதம் 8 வசனத்தை வாசிப்போம். வசனம் 8, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்வதும் இல்லை. ஒன்று மட்டும் உண்மை, கர்த்தரோ நீதி உள்ளவர் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். கர்த்தர் என்ன திரும்ப சொல்லுவார்? உன்னை வேதனைப்படுத்தின மக்கள் வெட்கப்பட்டு போவார்கள், கொஞ்ச நேரம் இருந்து பிறகு காணாமல் போகிற புல்லு கொப்பாவார்கள். அவர்களை எந்த பிரயோஜனம் இல்லை, அறுவடையும் கிடையாது, யாரும் அவர்களை வாழ்த்துவதும் கிடையாது என்று கர்த்தர் முடிக்கின்றார். இதுதான் ஆசீர்வாதமான காரியம். நாள் வரும், உங்களை அதிகமாக கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தின மக்களை குறித்து மற்றவர் சொல்லுவாங்க, இவனுங்களுக்கெல்லாம் வேறு வேலை வெட்டியே கிடையாது, இதே தான் பிழப்பாக போச்சு என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்வார்கள். யாரும் வாழ்த்த போகிறதில்லை. ஒரு தைரியம் நமக்குள் வேண்டும். தேவனே, சிறு வயது துவங்கி வாலிபத்து நாட்களிலும் எத்தனை நெருக்கம் அப்பா! உழுகிறவர்கள் முதுகின் மேல் உழுகிறது போல உழுகிற கொடிய காரியங்கள் வந்தாலும் நீரோ என்னை நிலைநிறுத்தி இருக்கிறீர் அப்பா, இதுவரை ஜீவனோடு காத்திருக்கிறீர். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்கள் மரணத்தை விரும்பின மக்கள் இன்றைக்கு உயிரோடு கிடையாது. தேவன் உங்களை எவ்வளவு கிருபையாக ஜீவனோடு பாதுகாத்து வருகிறார். அவர் சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போமா? ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி. கர்த்தரோ நீதியுள்ளவர் என்று நாங்கள் சொல்ல வேண்டும், பிறகுதான் என்னென்ன ஆசீர்வாதம் வரும் என்று
வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறீரப்பா. இந்த செய்தியை யூடியூப் வாயிலாக எத்தனை பேர் கேட்கிறார்கள், அத்தனை பேருக்கும் 129 சங்கீதத்தின் 5 முதல் 8 வரை இருக்கிற ஆசீர்வாதங்கள் அப்படியே கிருபையாய் கிடைப்பதாக ஒருமித்து அறிக்கை செய்கிறோம். சிறு வயது துவங்கி நெருக்கினார்கள், நெருக்கி மேற்கொள்ளவில்லை. கர்த்தாவே, நீ நீதி உள்ள தேவனாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு வந்த எல்லா பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம். உன் சத்துருக்களை இச்சகம் பேசி அடங்குவார் என்று 66:3 வசனத்திலே வாசிக்கிற வண்ணமாக பிள்ளைகளின் வேதனை பாதையை அறிந்திருக்கிற நீர் பிள்ளைகளை தைரியப்படுத்தும் அப்பா. நீ தெரிந்து கொண்டிருக்கிறபடினால் நான் உன்னை ஆதரிப்பேன் என்று சொல்லி பிள்ளைகளை தைரியப்படுத்தும். எந்த பக்கத்து நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை என்று தைரியமாய் சொல்லட்டும். இப்பொழுதும் கூட கண்ணீரின் பாதையை கடந்து வருகிற ஒவ்வொருவரையும் தேற்றுகிறதற்காக தைரியப்படுத்துகிறதற்காக சோத்துறோம். எத்தனை பேர் அவர்கள் வேதனைக்கு காரணமாக இருக்கிறார்களோ, எத்தனை பேர் அவர்களை பரிகாசம் பண்ணி வேதனைப்படுத்துகிறார்களோ, அத்தனை பேரும் வெட்கப்பட்டு பின்னிட்டு திரும்புகிறதற்காக சோத்துறோம். உடைய தெய்வீக நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.